ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சூப்பர் சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வெங்காயத்தை வச்சு ஒரு சூப்பரான துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு துவையல் ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்யணும்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணுமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த துவையல் ரெசிபிக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துக்கணும் உளுந்து வந்து மூணு ஸ்பூன் சேர்த்துக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கணும் உளுந்து வறுப்பட்டுருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேன் நான் பெரிய வெங்காயம் அதை வந்து மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதை வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் வதங்கிட்டே இருக்கும் போதே நம்ம வந்து காரத்துக்கு மிளகா ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஏழு மிளகாய் காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணுன்னா கொஞ்சமாக டேபிள் சால்ட் கூட ஆட் பண்ணி நீங்கள் வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கப்பு வந்து வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கணும் ஒரு நிமிஷம் வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணும் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு அடுத்தது புளிப்புக்காக ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் எண்ணெயில் நல்லா வதக்கும்போது தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டும் நல்லா ஃப்ளேவரும் கிடைக்கும் அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அரைக்கிறது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது துவையல்னால் கொஞ்சம் குறை குரன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது துவையல்னால் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ இதை வந்து ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக வந்து தாளித்து இதில் ஆட் பண்ணணும் தாளிக்கிறதுக்காக நான் பேன் வச்சுருக்கேன் இதை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதில் வந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் சூடான பிறகு கால் ஸ்பூன் வந்து கடுகும் உடச்ச உளுந்தும் வந்து சேர்த்துக்கணும் கடுகு பொறிஞ்ச பிறகு கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கணும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து துவையில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிக்க வேண்டியதான் இந்த அட்டகாசமான வெங்காயத் துவையல் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் ரசம் சாதம் காரக்குழம்பு இதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் தோசை சப்பாத்தி கூட இது ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் கண்டிப்பாக ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எங்களோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோஸ் போட்டாலும் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்